ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்குவத்தில் சேர்த்துருக்கேன், இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணிட்டு வரக்கூடிய ரெண்டே நாளில் உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி தரக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்காண்டி எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய விதமான ப்ராப்ளத்தை சரி பண்ணி தரதுக்கு அந்த ஒரு பொருள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடியது பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கின்னில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு அந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா கல்லீரல் பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம தோலில் அரிப்பு ஏற்படுற இடத்துல அந்த பீட்ரூட் சாறை நம்ம தடவிட்டு வரப்போ அந்த தோல் அரிப்பை நீக்கிறதா இருக்கட்டும், ஸ்கின் டோன் நம்ம ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ப்ராப்ளத்தை சரி பண்ணி தரதுக்கு அந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெமெடியில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பொருளாக வந்து நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெமெடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த முகப்பரு, கருந்திட்டுக்கள், கருமை இது எல்லாத்தையுமே நீக்கி உங்கள் ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்காண்டி எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நமக்கு நேச்சுரலாக நம்மளோட ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரெமெடி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்காண்டி எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நான் பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து இன்டேக்காக நம்ம குடிச்சிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு அந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சாப்பிட்டு வந்தாலே நம்மளோட அந்த ரத்த ஓட்டம் இந்த மணிக்கு பிறகு அதிகரித்து தரதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடல் எடையை குறைக்கிறது, இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம முடியை வந்து நல்ல கலர் அந்த ரோஸ் கலர் அப்படியே நம்ம ஹேரை வந்து மாற்றி தரது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் அந்த இது எல்லாத்துக்குமே இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரெமெடியில் ஃபஸ்ட்டு பொருளாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாதத்தை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கருந்திட்டுக்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மறைய வச்சு தரதுக்கு இந்த சாதம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் பீட்ரூட்டும் சாதமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பொருட்கள் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ரெண்டு பொருளை என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்து இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்களை நம்ம கன்வென்ஷனாக பார்க்கலாம். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த பீட்ரூட்டை வந்து இப்போ போட்டுக்குவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த சாதத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா பைன் பேஸ்ட்டாக, தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே நம்ம போய் படித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைன் பேஸ்ட்டு, அது ரெண்டையுமே நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த சாதத்தையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த பீட்ரூட்டையும். இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுலில் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் மூலயமா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சாதமும். அந்த பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு அருமையான கலரில் இந்த பேஸ்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அப்படியே அந்த க்ரீம் வந்து இது கூட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டான ஃபார்மேஷனில் நமக்கு அந்த பீட்ரூட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த சாதமும். சாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். பழைய சாதம் எதுக்காண்டி எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து
அந்த சாதத்தில் இருக்கக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரோஸ் வாட்டர் தான். நான் பயன்படுத்தக்கூடிய கேஎஸ் பிராண்டட் ரோஸ் வாட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரோஸ் வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சேர்க்குறப்ப நம்ம இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரோஸ்ல இருக்கிற மணிக்கு அந்த இந்த எந்த கலரில் இருக்கோ அந்த ரோஸ் நம்மளோட ஸ்கின்னையும் அந்த கலரில் மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டையும் நல்லா நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு, அந்த ரோஸ் வாட்டர் கூட அந்த பீட்ரூட்டையும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, தயிர் தான். நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம அப்ளை பண்ண போதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தயிர் தான் யூஸ் பண்ணணும். பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க, அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அந்த முகப்பரு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால் பேக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, நல்லா வீட்டில் இந்த மணி கட்டியாக ஊற்றின தயிரையே எடுத்துக்கோங்க. இதை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்கறதுக்கும் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்க போகிறோம். நல்லா தயிரையும் இது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு அருமையான பக்குவத்தில் இந்த இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, பேபி ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போகிறோம். இந்த பேபி ஆயில இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அப்படியே பேபி ஸ்கின் மணிக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பேபி ஆயிலும் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம பேபி ஆயிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக அந்த நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ஹேர் இந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் அப் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடியும் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுறதுங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட். மொதல் தடவை நீங்கள் அப்ளை பண்ண மொத்தலையே உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோ இல்லாட்டி கத்தால வச்சோ நீங்கள் உங்கள் ஸ்கின்னில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 நாளில் உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.